மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா, மேஜிக்கல் ஏரோப்ளேன். ஒரு நாள் கங்கம்மா அவங்க ரூம்ல உட்காந்து போன்ல ஹிமாலயாவா பாத்துட்டு இருந்தா. அப்படி பார்க்கும் போது, ஹிமாலயா எவ்வளோ அழகா இருக்கு, என் லைஃப்ல ஒரு முறையாச்சும் அங்க போறனோ இல்லையோ, அவ்வளோ அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கோ இல்லையோ நினைச்சிட்டு இருக்கும் போது, வெளியில இருந்து மங்கம்மா, கங்கா நான் வெளியே போயிட்டு வரேன், வீடு ஜாகிரத. அந்த வார்த்தையை கேட்டதுமே கங்கம்மா ரூம்ல இருந்து வெளியே வந்து, சாயந்தரம் ஆக போதில்ல அத்த, இப்போ எங்க கிளம்புறீங்க? கேட்டு போட்டியா, எனக்கு தெரியுமடி நீ கேப்பன்னு. அட சொல்லுங்க அத்த. நம்ம ஊர்ல எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்கல்ல, பாத்துட்டு வரலாம்னு. அப்படியா அத்த? ஏன்டி அவ்வளவு சிரிப்பு வருது? அது வந்து அத்த, பேரணங்களை எடுக்கிற வயசுல உங்களுக்கு எதுக்கு அத்த எக்ஸிபிஷன்? என்னடி என்ன பேசுற? மன்னிச்சிடுங்க அத்த, தப்பா இருக்கு. நாங்க போறது ஜெயிண்ட் வெளி ஏறி விளையாட கிடையாது, அங்க ஷாப் ஓபனிங்காக போறேன். நானும் வர அத்த. நீ எதுக்கு ஜெயிண்ட் வெளி ஏறி சுத்தவா? அட ப்ளீஸ் அத்த, நானும் வரனே. சரி கிளம்பு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து வந்தாங்க. மங்கம்மா அவங்க வேலையில அவங்க போகும்போது, தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணாத, நான் இப்பயே வரேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. அவங்க போனதுமே கங்கம்மா கிண்டலா சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி போய் அந்த எக்ஸிபிஷனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடடா எவ்வளோ அழகா இருக்கீங்க சொல்லி அங்கே சுத்திட்டு இருந்தாங்க. மங்கம்மா அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு அங்கங்கே சுத்திட்டு இருந்தாங்க. அப்படி சுத்தும் போது ஒரு பாப்பா அங்க அழுதுட்டு தெரிஞ்சா. அந்த பாப்பாவை பார்த்த மங்கம்மா அந்த பாப்பா கிட்ட போய், என்னாச்சு குட்டிமா, ஏன் அழுகிற? அது என்ன, அந்த ஏரோப்ளேன் ஏத்திக்க மாட்டேங்குது. ஏத்த மாட்டேங்குதா? ஏனா? என்கிட்ட காசு இல்லன்னு என்ன ஏத்த மாட்டேங்குது. எனக்கு அதுல ஏறி காத்துல பறக்கணும் போல இருக்கு. அட இதுக்குதான் இவ்வளவு அழுகிறியா? சும்மாரு, அவன் ஏத்தி காட்டியன்ன, அது பொம்மை ஏரோப்ளேன் தானே. நான் உனக்கு உண்மையான ஏரோப்ளேன் கொடுக்கறேன், அதுல விளையாடிக்கோ இன்னு சொல்லி அவங்க கையில இருக்கிற மேஜிக்கல் பாக்ஸ்ல இருந்து ஏரோப்ளேன் ஒண்ணு எடுத்து கொடுத்தாங்க. அத பார்த்த அந்த பாப்பா, ஹே, உண்மையான ஏரோப்ளேன் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, இது பொம்மை தானே? இது பொம்மை மாதிரி இருக்கும் உண்மையான ஏரோப்ளேன். ஒரு மந்திரத்தை சொல்லி நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அத மனசுல நினைச்சா போதும், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நீ அங்க இருப்ப. நிஜமாவே, ஆனா இது ராத்திரி மட்டும்தான் வேலை செய்யும். நீ எங்க போனாலும் சரி, மறுபடியும் காலையிலுக்குள்ள திரும்பி வரணும். அப்படி அப்ப மந்திரம் நான் சொல்றேன் இரு. இனு அந்த பாப்பாவை கிட்ட கூப்பிட்டு, காக்கிக்கோ கிக்காக்கி கிக்காக்கி காக்கிக்கோ, இது போகிறதுக்காக. அதே மந்திரத்தை மாத்தி சொல்லணும், கோகிக்கா கிக்காக்கி கிக்காக்கி கோகிக்கா. புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சு, தேங்க்ஸ்ங்க இன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருந்தா. இங்க நடந்தது எல்லாத்துமே மறைஞ்சு நின்னு கேட்ட கங்கம்மா மனசுக்குள்ள, எங்க அத்தை நல்லவங்களே கிடையாது, ஊர்ல எல்லாருக்குமே எல்லாம் குடுக்கறாங்க, வீட்டுல இருக்கிற எனக்கு தவிர. இருந்தாலும் நான் என்ன கம்மியாலா? பாத்துக்கிட்டே இருங்க, கிட்ட போய் புணிக்கிட மாட்டேன். அப்படி இப்படி பார்த்து பக்கத்திலே இருக்கும் ஒரு பொம்மை ஷாப்ல அப்படியே அந்த பாப்பா கிட்ட கொடுத்த ஏரோப்ளேன் மாதிரி இன்னொரு ஏரோப்ளேன் வாங்கிக்கிட்டா. வாங்கிக்கிட்டு அந்த பாப்பாக்கு எதிர்க்க போய் அந்த பாப்பாவை வேணுமனே இடிச்சு கீழே விழ வச்சிட்டா. அந்த பாப்பாவும் கீழே விழுந்துட்டா, அந்த பொம்மையும் கீழே விழுந்துருச்சு. உடனே அந்த மேஜிக்கல் பொம்மையை எடுத்துக்கிட்டு நார்மல் பொம்மையை அங்க வச்சுட்டு அந்த பாப்பாவை எழுப்பி, ஐயோ பாத்து நடு பாப்பா, இந்த பொம்மை ஜாக்கிரத இந்த இன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டா. அவன் ரூமுக்குள்ள போய் கதவை மூடிட்டு, ஊர்ல பிள்ளைங்களுக்கு ஏரோப்ளேன் கொடுத்தா நான் சும்மா இருப்பேனா? இப்ப இது எந்து? நான் இப்ப இத வச்சுக்கிட்டு எங்க போறது? காலையில ஹிமாலயாவை பாத்துட்டு வரலான்னு நினைச்சேன்ல, அங்க போனா போச்சு நினைச்சுக்கிட்டு அந்த மேஜிக்கல் ஏரோப்ளேனை எடுத்துக்கிட்டு மேடைக்கு வந்தா. வந்து அந்த மேஜிக்கல் ஏரோப்ளேனை கீழே வச்சு கண்ணை மூடிட்டு அவங்க அத்தை சொன்ன மந்திரத்தை சொன்னான்.
ஹிமாலயாஸ்ல இருந்தா சுத்தி பனி, உசரமான மலை, ரொம்ப அழகா இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டா. ஆனா அங்க அப்படி ரொம்ப நேரம் இருக்க முடியாம போயிருச்சு. அந்த பனியில குளிருக்கு தாங்க முடியல. அங்க இருக்க முடியாம என்னது இந்த ஏரோபிளேன் நகர மாட்டேங்குது. மந்திரம் கரெக்டா தானே சொன்னேன். இன்னும் மறுபடியும் இன்னொரு முறை மந்திரத்தை சொன்னா. விடிஞ்சதுமே மங்கம்மா தான் மருமகளுக்காக வீடு பூரா தேடிட்டு இருந்தாங்க. எங்கமே கங்கம்மாவ காணோம். அதனால எங்க போயிட்டா இவ இவ்ளோ காலில சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கல் பாக்ஸ எடுத்து மந்திரத்தை படிச்சு அந்த பாக்ஸ்ல தான் மருமக எங்க இருக்காங்கிறத பாத்தாங்க. கங்கம்மா அந்த பனிமலையில குளிருக்கு கட்டி போயிட்டான். அத பார்த்து நினைச்ச மாதிரி பனி போட்டாலே இவ இனி மாறமாட்டா அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது இங்க கங்கம்மா குளிர்ல பயந்துகிட்டே அப்படி இப்படி பார்த்து யாராச்சும் அவளை காப்பாத்தாம போயிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு துருவ கரடி நடந்து வரத அவங்க பார்த்தாங்க. அந்த கரடிய பார்த்ததுமே கங்கம்மா பயத்துல இன்னும் நடுங்கி போயிட்டான். அந்த கரடி மெதுவா கங்கம்மா பக்கமா வர ஆரம்பிச்சது. கங்கம்மா மனசுல பயம், தடி முத்தி கெட்டு போய் இங்க வந்துட்ட, இப்போ நான் இங்கே செத்துற மாதிரியே சொல்லி அழுதுட்டு இருந்தா. அந்த கரடி கங்கம்மா கிட்ட வந்து நின்னுச்சு. கங்கம்மா கண்ணை மூடிட்டு இருந்தா. மெது மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா மிரண்டு போயிட்டான். அவங்களோட அத்தை மங்கம்மா இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே, அத்தை நீங்களா, நீங்க எப்படி வந்தீங்க, கரடி நினைச்சு ரொம்ப பயந்துட்ட. நீ எப்படி வந்தீங்க, ஆனாலும் அந்த குழந்தைகிட்ட கொடுத்த பொம்மையை எப்படி ஆட்டிய போட்ட, நீ மாறமாட்டியா என்ன, மன்னிச்சிடுங்க அத்தை சொல்லி கால் மேல விழுந்தா. மங்கம்மா சரின்னு நினைச்சு அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி கங்கம்மா தான் பேராசனால பனிமலையில சிக்கிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துகிட்டா. அதான் பேராசையில இருக்க கூடாது. நீங்களும் பேராசைப்படாம இருக்கிறத வச்சு ரொம்ப ஹாப்பியா வாழுங்க.